strong. வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு கிராமத்தான் சமையலில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, மதுரை ஸ்பெஷல் பன் பரோட்டா செய்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நான் இன்னைக்கு 1 கிலோ மைதா மாவு எடுத்திருக்கேன். அதில் நம்ம செய்வோம், அதில் உள்ளுக்கு ஒரு குழி மாதிரி போட்டுட்டு அதுக்கு தேவையான உப்பு, கொஞ்சமாக சர்க்கரை, ஒரு 150 ml பால், நல்லா கட்டி இல்லாமல் முதல்ல அதை அப்படியே நல்லா பிணைஞ்சிக்கிங்க. அதுக்கு தேவையான தண்ணி 1 கிலோவுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 700-750 ml தண்ணி, 3/4 லிட்டர் தண்ணி தேவைப்படும். அதை எடுத்து வச்சுக்கிங்க, அது கட்டி இல்லாமல் மாவை வந்து நல்லா பிணைஞ்சிக்கிங்க. பரோட்டாவுக்கு எப்பயுமே பார்த்தீங்கன்னா மாவு நம்ம எவ்வளோ தூரம் பிணைகிறோமோ அந்தளவுக்கு வந்து பரோட்டா சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல டேஸ்ட்டாகவும் அருமையாகவும் இருக்கும். நம்ம வந்து பிணையிறதுல தான் இருக்குது பரோட்டாவோட டேஸ்ட்டு. ஒரு 5-7 நிமிஷம் நல்லா பிணைங்க, அப்போ தான் அந்த மாவு ஒன்றோட ஒன்று சேர்ந்து நல்லா வந்து அதை ஊறும். நல்லா மாவு மதுரையில் நிறைய விஷயம் ஃபேமஸு, சாப்பாட்டுக்கு ரொம்பவே ஃபேமஸு. அதில் ஒரு ஐட்டம் தான் இந்த மதுரை பன் பரோட்டா. அதை நம்ம வீட்டில் செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். நல்லா பிணைஞ்சாச்சு, பிணைஞ்சதுக்கப்புறம் அடியில் வந்து எண்ணெயை தேய்ச்சி மாவு வச்சுட்டு அதுக்கு மேலேயும் வந்து எண்ணெயை தேய்ச்சி ஒரு ஈர துணியை போட்டு மூடி வச்சுருவோம். ஒரு 2 மணி நேரம் கழித்து துரப்போம். இனி பாருங்கள் நல்லாயிருக்கு மாவு. இனி பீடா பிடிக்க வேண்டியதான். பீடா பிடிக்கிறது அப்படிங்கிறதையும் எழுதி சொல்லித்தரேன். மாவு எடுத்துகிட்டு வந்து ஆள்காட்டி வரலுக்கும் கட்டை வரலுக்கும் நடுவில் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நல்லா உருண்டையாக வரும் உங்களுக்கு. நான் பாருங்கள் இதே மெத்தேடு தான். அதே மாதிரி வந்து போட்டதுக்கப்புறம் எண்ணெயில் போட்டு நல்லா வந்து இது பண்ணிக்கிங்க, பிரட்டிக்கிங்க. அப்போ தான் ஒன்றோட ஒன்றும் ஒட்டாமல் இது ஒரு 1/2 மணி நேரத்துக்கு ஊறணும். ஊறுனுச்சுன்னா இன்னும் வந்து நம்ம வந்து பரோட்டா போடுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த இது. அதுக்கப்புறம் இதே மாதிரி வந்து பரோட்டாவை வந்து வீசிக்கிங்க. வீசிக்கிட்டு வந்து கையில் பிடிச்சிட்டு வந்து ஆள்காட்டி வரலை வந்து சுற்றிக்கிங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மெத்தடில் போடுவாங்க, இது வந்து எல்லாருக்கும் ஈஸியாக இருக்கும். அதனால் இந்த மெத்தடை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். மதுரை பன் பரோட்டாவுக்கு நான் இப்போ போட்டு வச்சுருக்கேன். அடுப்பில் கடாயை வச்சுட்டு, சாரி, தோசை தவா. நம்ம வீட்டு தவா எப்பயுமே பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஆல் இன் ஒன் பர்பஸாக தான் இருக்கும், குழியாக தான் இருக்கும், தோசை ஊற்றுறதுக்கும் எல்லாத்துக்கும் ஒரே இதுதான் யூஸ் பண்ணுவோம். ஆனால் ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸாக இருக்கும், அதனால் வந்து போட்ட இடத்துல வேகும். நம்மளது வந்து குழியாக இருக்கிறதுனால கொஞ்சம் சுற்றி சுற்றி விடணும். அதை நான் எப்படி பண்ணி சொல்லி கொடுக்குறேன் அதே மாதிரி செஞ்சுக்கிங்க. அந்த எண்ணெய் விட்டு சுற்றி சுற்றி விட்டுக்குங்க. ஹை ஃப்ளேம் வேண்டாம், லோ மீடியம் ஃப்ளேம் இருந்தால் போதும். அருமையான மதுரை பன் பரோட்டா நம்ம வீட்டிலேயே செய்யலாம். வெந்துருச்சு. என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.